உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குறையில்லாமல் இருக்கணும். அதுதான் இந்த பொண்ணு தாயி தனம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறது. எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், இந்த ஒரு நாலஞ்சு பேரை சேர்ந்துக்கிட்டு அழகர் கோயிலுக்கு போகிறேன், நான் கருப்பண்ண சாமியை பார்க்கணும், அங்கே 18-ஆம் படி கருப்பனுக்கு போய் கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த கருப்பண்ண சாமின்னவும் எனக்கு ஒரு பழைய பாட்டு நினப்பு வருது. என்ன தெரியுமா அது? ஓடுதொரு குதிரை அது தேடுது தந்தோரைய, வாடுறா ஒரு கன்னி அந்த கருப்பம் வரவ எண்ணி, வாவா கருப்பா அந்த வானத்து நெருப்பா, வாவா கருப்பா அந்த வானத்து நெருப்பா, வானத்து நெருப்பா சுட்டுருமே. அவன் மட்டும் தப்பு பண்ணினாங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் அது எங்கள் கருப்பண்ண சாமி. அவர் சாமியை கும்பிட போனவர் அப்படியே மலைக்கு மேலே போய் சுந்தரராஜ பெருமாள் அழகர் இருக்கார்ல கள்ளழகர், அவரையும் போய் பார்த்துட்டு அங்கே சாமியும் கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. அங்கே இருந்த பூசை செய்கிற ஐயா இவரை கூப்பிட்டு, கும்பிட்டு பெருசுக்கு ஒரு வடை கொடுத்தாக, ஆனால் அவங்க அதை தோசைன்னு சொன்னாக அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எனக்கு எங்கே கொண்டாந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் பிச்சு பிடுங்கி சாப்பிட்டுச்சுங்களே, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் போல் இருந்துச்சு. அவரை போய் எப்படி கேட்குறது, நீ தான் இருக்கியே ஊருக்கெல்லாம் சமையல் சொல்லுவே, ஊருக்கெல்லாம் வைத்தியம் சொல்லுவே, எனக்கு செஞ்சு தர மாட்டியாக்கும் அப்படின்னு கேட்டார். ஆனால் எனக்கு தெரியாதே, அழகர் கோயிலில் சாமிக்கு படைக்கிற அடையோ தோசையோ எனக்கு எப்படி தெரியும்? அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் நம்ம உள்ளூர் பெருமாள் கோயில் ராசலட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, அந்த தீபாவளி மருந்து சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டுப்பிடுவோம் அப்படின்ட்டு போய் கேட்டேன். அவங்க எம்பிட்டு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? நான் கேட்டேன், ஏன் உங்கள் சாமி கும்பிட்றவங்கள்லாம் வந்து இந்த அடையும் தோசையும் சாமிக்கு வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் வைக்க மாட்டிங்களா அப்படின்ன பொழுது, லட்டு சில சில ஊரில் பாயசம் தோசை அடை ஏன்னு கேட்டால், வேக வச்ச சாமான் எதையும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்படியா, அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்போ அப்படின்ன போது எண்ணெயில் ஏதாச்சும் நல்லா பலகாரம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேக வச்சது அவிச்ச விஷயம் எதையும் சாமிக்கு படைக்கக்கூடாதான். இந்த மாதிரி தோசை அடை நல்லா எண்ணெயில் மொறு 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 மொறுன்னு வேக வச்சு அதை தான் நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே, சரி எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைத, பச்சரிசி கருப்பு உளுந்து மிளகு உப்பு நெய் இது ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சிரு, 4 மணி நேரம் 4 மணி நேரம். அதை பிறட்டு இந்த உளுந்தை நல்லா ஊற வச்சு, அதுவும் ஊறிடும்ல 4 மணி நேரத்தில், இதை நல்லா கொரகொரன்னு அரைச்சி இதை தனியாக எடுத்துக்கணும். இதில் இந்த கருப்பு தோல் தான் உடம்புக்கு நல்லது. நம்ம உளுந்தங்களி கூட செஞ்சோம் பாருங்கள், எப்படி செஞ்சோம், இந்த கருப்பு உளுந்து அப்படியே தானே செஞ்சோம், அதுபோல தான். இதை கொரகொரன்னு அரைச்சிக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பச்சரிசியை இன்னும் கொஞ்சம் நைஸாக, இதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு ரெண்டையும் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுப்பிட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் அது ஊறணும். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் ரவைக்கே செஞ்சு வச்சுருவா, காலையில் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். ஆஹா செய்யலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போ அதை செய்ய போகிறோமோ அதுக்கு முன்னால் கருப்பு மிளகு இருக்குல்ல, அதை நுணுக்கி போடணும், பொடியாக போடக்கூடாது, அம்பிட்டு லேசாக வச்சு கல்லை வச்சு முணுக்கி அதையும் போட்டு, இப்போ உப்பு மிளகு கருப்பு உளுந்து பச்சரிசி இதை வச்சு தான் அழகர் கோயில் அந்த தோசைன்னு சொல்கிறாங்களே அந்த அடை, ஏன்னா தோசைன்னா மெல்லிசல்ல இருக்கும், இது நல்லா மொத்தமாக செய்கிறாங்க.
அதைத்தான் செய்கிறாங்க, சாமிக்கு படைக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் அது அம்புட்டு ருசியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் பாருங்கள், சிவன் கோயிலுக்கு போனோம்டா என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு வாட்டி போயிருந்தபோது மீனாட்சியம்மன் கோயிலில் அதுக்கு என்ன சொன்னாங்க, சம்பா சாதம்னாங்க. சம்பா சாதம்னா மிளகு, சீரகம், உப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்து முனிக்கி சாதத்தில் போட்டு விட்டு நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சிருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமாக இவ்வளவு தான் கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் நல்லா ரெண்டு மூணு தொன்னை வாங்கி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சம்பா சாதம்னு அப்படி செய்வாங்க. இவங்க செய்கிற அந்த தோசையை, அழகர் கோவில் அடை தோசையை நான் இப்போ ஊற்றி பார்க்க போகிறேன். அது அந்த மாதிரி வரலன்னா என்ன செய்கிறது அது தெரியாது. என்னப்பா சுந்தரராஜா அழகா, அதே மாதிரி தோசை நல்லா வரணுமப்பா. இதோ இப்போ ஊற்றிட போகிறேன். இதோ இப்போ மாவு அரைச்சாச்சு, உளுந்தை தனியாக அரைச்சாச்சு, பச்சரிசியை தனியாக அரைச்சி, ஒன்று ரொம்ப குறகுறன்னு அரிசி கொஞ்சம் அதை விட கம்மியாக. இப்போ இதில் மிளகை நல்லா ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். என்னடான்னு பார்க்காதீங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மிளகையும் போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு நல்லா நெய்யை ஊற்றி இந்த தோசை, அழகர் கோவில் தோசை. அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏம்மா வந்து சாமிக்கு இப்படியெல்லாம் நாம் சாப்பிட்றதெல்லாம் படைக்கிறோம் கோவிலில் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் புரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாவிஷ்ணு அங்கே வைகுண்டத்தில் தான் இருக்கிறாரு, ஆனால் நமக்கு அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியணும்ல, அதுக்குத்தான் அந்த கோவிலில் அந்த மாதிரி நம்ம சிலைன்னு சொல்கிறோமில்ல, அவங்க விக்கிரகம்னு சொல்கிறாங்க, அது வைக்கிறாங்க. அது நம்ம பார்க்குற போது பெருமாள்னா இப்படித்தான் இருப்பாருங்கிறத நம்ம மனசில் வந்து பதியணும்ல, அதுக்குத்தான் அப்படி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, நிறையா நகையெல்லாம் போடுவாங்க. பிரசாதமாக தான் நமக்கு இந்த இதெல்லாம் சாமியாக சாப்பிட்றாரு, அவருக்கு காட்டிட்டு உங்களுக்கெல்லாம் கொடுத்தா நோய் போகும். அப்புறம் இந்த கோவிலில் எங்காத்து மாமா செம்பு பாத்திரத்தில் பச்சைக்கல் பூரம், துளசி, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு தீர்த்தம் கொடுப்பார்ல, அதுவே மருந்து தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுது நம்மளாம் ஏன் உடம்பு சரியில்லையா கோயிலுக்கு போன்னு ஏன் சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த பிரசாதமும் சரி அந்த தீர்த்தமும் சரி பெரிய மருந்து. அதுக்கு மேலே ஒன்று சொன்னாங்க, அது எனக்கு இன்னும் பிரியல. சொல்கிறாங்க நம்மளோட பிறவி பிணிக்கு மருந்து அவர் தான் அப்படின்ட்டாங்க. பிறவி பிணினா பிறந்துட்டோம், அதுவே ஒரு நோயின்றாங்க போல. இப்போ கல் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக நெய்யை தடவிப்போம். ஒன்று பார்த்தியாளா, என்கிட்ட ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் பார்த்தியாளா. இதை பாருங்க, இந்த சோஃபி பொண்ணு கண்ணங்கருக்க ஒரு டம்ளரை கொண்டு வந்து கொடுத்துச்சு. உள்ளே பார்த்தா காப்பறான், ஜிஜிம்மா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கொண்டேன், நான் நல்லாயிருக்கு, ஆனால் இது என்ன கண்ணங்கரேல்னு நான் எப்படி என்னத்தை செய்யறது, தேய்ச்சி கீச்சு எடுத்துடலாமான்னு பார்த்தேன். நோ, பியூட்டிஃபுல் அப்படின்னுட்டா. சரி அப்புறம் என்ன, முருகனோட வேலாயுதத்து தலையை காணும்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் அப்பத்தா காலத்து தோசை திருப்பி, அது தேய்ச்சி எங்கள் அம்மா தேய்ச்சி, அப்புறம் நான் இப்போ தேய்ச்சி இம்புட்டு உண்டு ஆயிடுச்சானா. இது வந்து முழுசும் பித்தளையில் செஞ்சது, என்னமோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தா எங்கள் அப்பத்தா நினைவு வருது, அம்மா நினைவு வருது. உங்களுக்கு காட்டணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் எடுத்து பார்க்குறேன், வரலன்னா வேறு கரண்டி வச்சுருக்கேதா. இதெல்லாம் இப்போ வாங்கினது பல பழனு, இதோட அழகு வருமா. வாங்க ஊற்றிடுவோம். அழகர் கோயில் என் அப்பா கல்லழகா நல்லபடியாக வரணுமப்பா இந்த தோசை. அவர் சொன்னார் மொத்தமாக இருந்துச்சுன்னு. அப்போ நானும் மொத்தமாகவே ஊற்றிடுறேன். இந்த முத்து பேச்சியை, இந்த தோசை திருப்பியை கொண்டாடி எங்கள் அப்பத்தாதுன்னு, எது ராமர் அம்பு விடுறாப்புல ஒன்று இருக்குமே அது வாங்குறான், கொழுப்பு தானே. ஆமாம், இது தேஞ்சு மூஞ்சூராக போய் கிடக்கு, அதுக்காக அவர் ராமர் அம்பு விடுற மாதிரி இருக்குன்றா. இது ஒரு காலத்தில் இவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும். அவங்க எம்புட்டு தோசை வாத்திருந்தால் அது தேஞ்சு 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 தேஞ்சு. எனக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நானே தான் வச்சுக்கணும். இவ்வளோ பழைய தோசை திருப்பி யார் வீட்லேயும் இருக்காது, பயந்து கிடக்கு. போட்டுருவோம்ல, போட்டோம்ல.
ஒருவேளை உள்ளே நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய இட்லி குக்கர் மூடியை தூக்கி அது மேலே வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம். ஆஹா, ஆஹா, இன்றைக்கி நான் இந்த தோசை அழகர் கோயில் தோசையை செஞ்சுட்டு எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்து, பொண்ணுன்னா என்னங்கிறீங்க, எல்லாம் எங்கள் அவகதேன், அவங்கள்ட்ட கொடுத்து அந்த கோவிலில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவர் சாப்பிட்டுட்டு இல்லை அந்த ருசி இல்லைன்னு சொல்ல போகிறாரா, இல்லை பரவாயில்ல நல்லா இருந்துச்சு சொல்கிறாரா, பார்ப்போம். இந்த பாருங்க, அழகர் கோயில் அடை தோசை, அடட நல்லாவே வந்துருச்சு, முறுமுறுன்னு இருக்கும் போல். இன்னும் ஒன்று ஊற்றிடுறேன். ஒன்று ஊற்றினா பத்தாது இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு சாப்பிட்லாமே. இது கனமாக தான் ஊற்றணும், நம்ம ஊர் மசால் தோசை மாதிரி எல்லாம் ஊற்றிடக்கூடாது, கனமாக தான் ஊற்றணும். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, தைலம் இல்லாட்டா கிருத்தம், இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கு தோசம் இல்லை அப்படின்னாங்க. இப்போ ரொம்ப அழகாக அது தனியாக அதுலேயே பொத்தெல்லாம் போட்டுக்குச்சுங்க. என்னம்மா இருக்குது, புளிக்க வச்ச மாவு, அழகர் கோயில் தோசை இப்போ தயாராகிடுச்சு. ஒரு காரியம் செய்வோமா, இப்போ இந்த முடக்கருத்தான் துவையலும் செஞ்சு வச்சுருக்கேன், இதையும் அதையும் சேர்த்து ஒரு கல்யாணத்தை செஞ்சு விட்டால் எப்படி இருக்கும், ஜோடி போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டையும் செஞ்சு பாருங்கள், ரெண்டையும் சாப்பிட்டுப்பிட்டு எனக்கு கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் எல்லோரும் என்னென்னைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும்டா. உங்களுக்கு வஜ்ரவல்லின்னா யாருன்னு தெரியுமா, இன்றைக்கி அவளை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அவளை வச்சு ஒரு துவையல் செய்யலாம், அவளை வச்சு ரசமும் வைக்கலாம், பெரண்டையை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்ன